என்னுடைய பெயர் எஸ் ஆரிசாமி. தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தொண்டாமுத்தூர் வட்டார தலைவராக இருக்கிறேன். இந்த பால் உற்பத்தியாளர் ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று வரியிருந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பால் இன்னைக்கு சூழ்நிலையில மாடியில் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கோட வாழ்வாதாரமே இன்னைக்கு மாடித்தான் சொல்லலாம். ஏன்னா எந்த விலை பொருளுக்குமே விலை இல்லை. இது அந்த இதைய நம்பித்தான் நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு ஒரு பால் பால் இதில் இருந்துருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மாட்டுக்கு செலவு வந்து ஒரு நாளைக்கு 250 ரூபா கணக்கு சொல்கிறாங்க. 250 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு கட்டு புல்லினோட விலை 250. முன்னாக்கு ஒரு மூட்டை வந்து 2500 ரூபா, இது தவிடு வந்து 1500. அப்படி ஒரு கறவை ஒரு கறவை மாட்டுக்கு ஒரு விவசாயி செய்ய வேண்டிய செலவு தொகை வந்து 250 ரூபா ஒரு மாட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு விவசாயம் இருக்காங்க. அந்த இவ்வளோ செலவு பண்ணி அந்த மாட்டினோட மாட்டு கறவை வந்து ஒரு ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டதுன்னா ஒரு 6 மாதம், 5 மாதம் 6 மாதம் வரைக்கும்னா ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் பால் வரைக்கும் கிடக்கு. அதுக்கு பின்னாடி வந்து அது படிப்படியாக குறைஞ்சி வந்துரு. அப்போது குறையும் போதும் அது 250 ரூபா செலவு கொண்ட சூழ்நிலை தான் இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியுமானா முடிக்க முடியறதில்ல. இந்த 32 ரூபா பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு செலவு தொகையோட செலவு பண்ணுற தொகை 50 ரூபா 60 ரூபா ஒரு விவசாயிக்கு நஷ்டமாகிட்டு வருது. இப்படியே 10 மாடு வச்சுக்கிற ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நஷ்டமாகிட்டு சொன்னால் இவ்வளோ நாளைக்கு இந்த பால் நாங்கள் உற்பத்தி பண்ணி ஆவின் கொடுக்க முடியும். ஆனால் ஆவின் வந்து இப்போ எல்லாமே டிவிடன் நிறுத்தி வாங்குறாங்க. அந்த லாபத்தொகை டிவிடன் நிறுத்திருக்காங்க, ஊக்கத்தொகை நிறுத்திருக்காங்க. எதுவுமே ஆவின் வந்து பால் உற்பத்தியாளருக்கு வந்து சேர்றதில்லை. இப்படியே போயிட்டு சொன்னால் அதனோட வேலை என்ன? இதே பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்து 48 ரூபாய்க்கு பால் வாங்குறாங்க. அவங்க எப்படி வாங்குறாங்க? அவங்க எப்படி கொடுக்க முடியுது? ஆனால் தமிழக ஐயா கொடுக்க முடியல. யோசிக்கணும். அந்த நாட்டையும் மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எப்படி 48 ரூபா 16 ரூபா ஒரு லிட்டருக்கு அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க? அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? அதை வந்து தீவிரம் யோசித்து இது ஒரு நல்ல முடிவாக அரசாங்கம் வந்து அவனுக்கு சொல்லி விலை ஏற்றவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரத்தில் ஆவின் பாலகம் முட்டையிட்டு பெரிய போராட்டமாக நடத்தப்படும் என்பதை தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக அறிவித்துக் கொள்கிறேன். 50 ரூபா கொடுக்குறோம்.